ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா கோகோனட் ஓட்ஸு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு 12 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பச்சை மிளகாயை நம்ம பொடியாக நறுக்கி எடுத்துடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 2 கப் ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு டிசான ஓட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா 100% ஹோல் கிரெயின் ஓட்ஸு. இதில் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே இல்லை. இதில் நமக்கு தேவையான ப்ரோட்டீன், ஃபைபர், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. இது வந்து நமக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து க்ளூட்டன் இல்லாததுனால க்ளூட்டன் ஃப்ரீ டயட் இருக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போது இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த ஓட்ஸில் கொஞ்சமாக ஈரப்பதம் இருக்கிற மாதிரி நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து புட்டுக்கு மாவு பிசைகிற மாதிரி லைட்டாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு டிசானோ பிராண்ட்லேருந்து லைட் ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன். இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆயில் வந்து நமக்கு ஹை குவாலிட்டி ஸ்பானிஷ் ஆலிவ்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்க. இந்த ஆயில் வந்து நம்ம நார்மலாக வெஜிடபிள் வந்து வதக்கிறதுக்கு, தாளிக்கிறதுக்கு, கிரில் பண்ணுறதுக்கு, தோசை ஊற்றுறதுக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம இந்த ஆயில் யூஸ் பண்ணலாம். இதோட ஸ்மோக்கிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கும் இந்த ஆயில் யூஸ் பண்ணலாம். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு கொஞ்சம் வெடிக்க ஆரம்பித்த பிறகு அதில் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு முந்திரியை இந்த மாதிரி உடச்சி எடுத்துருக்கேன், அதை வந்து சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது இது வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆன பிறகு இதில் நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக இதில் 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துடலாம். 1 வரமிளகாயை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம நறுக்கி வச்சுருந்த பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை வந்து துருவி சேர்த்துக்கோங்க. இது வந்து 1 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை ஆகட்டும். அடுத்ததாக இதில் நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காயாக சேர்த்திங்க அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேங்காயை வந்து ரொம்ப நல்லா ரோஸ்ட் பண்ணணும், பொன்னிறமாகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. லைட்டாக வதக்கினா மட்டும் போதும். இதோட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. அடுத்ததான் நம்ம தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருந்த ஓட்ஸை இது கூட சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக இது மேலே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயும் கொத்தமல்லி இலையும் தூவி இறக்கிடுங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட கோகோனட் ஓட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.